ஹலோ மக்களே, இங்க பாத்து கொண்டிருப்பது மீடியா மெசன்ஸ். அண்ட் நாங்க ஆக்சுவலி கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல இருக்கோம். ஆமா, மீடியா மெசன்ஸ் கோவிட் மாதிரி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கோவில் வந்துட்டு என்ன விட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமா, முக்கியமான எல்லா சோர்ஸுக்கும் எங்களை கூப்பிடுவாங்க. வந்துட்டு எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பிகாஸ் நாங்க சாப்பாடுலயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பாப்பாஸ் நாங்க. எங்கேயாச்சும் சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்களே நாங்க ஓடி போயிரும். அதுவும் எவ்வளவு பெரிய ஹோட்டல் அனிஃபா மாதிரி ஒரு ஹோட்டல்ல அதுவும் இது பண்ணிருக்காங்க. எங்களை எப்படி மிஸ் பண்ணாங்க தெரியல. அனு மேடம் இருக்காங்க, அப்புறம் கிருஷாம் பாப்பாவும் தான் பண்றாங்க. கிருஷாம் பாப்பா ரொம்ப நல்லா தான பையன். அனு மேடம் வந்துட்டு சாப்பிடறதுக்கு மட்டும் வராங்க. ஆமா, ஷோக்கு வந்து பேசுறதே இல்ல, சாப்பிட்டு கிளம்புறாங்க. அவங்களே அப்படி இல்ல, அவங்க வந்துட்டு நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நாங்க பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா பாப்பா கூட இன்னும் நாங்க மஜாவா பண்ணி நல்லா பண்ணிடுவோம். எனக்கு ஒரு வாட்டி மட்டும் இன்னைக்கு கட்டு கட்டுன்னு கட்ட போறோம். இந்தியா எல்லாம் சூப்பரா இருக்குது பாருங்க, கோல்டு கிளாஸ் சூப்பரா இருக்கும். ஓகே, நாம இப்ப ஆர்டர் பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணுங்க பாப்பா, வருகிது ஒரு மாதிரி சத்தம் போடுது. ஆ, தெரியுது, நல்லா ஸ்மெல் வருது. கர்மா கர்மா அண்ணா, இப்ப பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் வந்து ஹாஃப் வேணும் அண்ணா. உங்களுக்கு இது எடுத்து குடு, வாயில சத்தமா சாப்பிடுங்க. நான் கூட வரவான, என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ எல்லாம் எடுத்துடுவாங்க. நாங்க கிச்சன்ல வேணா ஜாயின் பண்ணுவோம். இது எடுத்து போங்க, இல்லதா சாப்பிடுவோம். இல்ல, நாங்க ஐஸ்கிரீம் சேர்த்து ஆர்டர் பண்ணலாமா? அண்ணா, அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் பொறுமையா இறங்கண்ணா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இது வந்து கிறிஸ்பி பிரான், இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. So, I want to try this first. எல்லாமே ஒரு நான்
எல்லா கடையிலும் யாரும் ஒண்ணு கூப்பிட்டே இருக்காங்களா, எந்த கடையில யாரும் கூப்பிடுறா? இந்த கடையில வந்து மட்டன், மதுரை மட்டன் வறுவல். சொல்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா டெசர்ட் சாப்பிட்டோம்னா கிளம்பினாலும் கிளம்பினாலும் பிளான் என்ன சொல்றேன் ரிவ்யூ சொல்றேன். கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த முட்டை வந்து ரொம்ப இது வந்து ஆரஞ்சு சிக்கன். அனிஃபால வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி ஃப்ரூட் சிக்கன் இவங்க நிறைய வச்சிருக்காங்க. நம்ம வேணா ஆப்பிள் சிக்கன் ட்ரை பண்ணலாமா? ஆப்பிள் சிக்கனா? எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு, கேக்க ட்ரை பண்ணலாமே. கொடுப்பாங்களா இல்ல? நான் ஆப்பிள் சிக்கன் போடுவாங்க தான் நினைக்கிறேன். சாப்பாடு பேர் சொன்னா மட்டும் காது கேக்குது இல்ல? வெரி குட் வெரி குட். அண்ணா ஒரு ஆப்பிள் சிக்கன். இருக்கு ஆரஞ்சு போட்டுருக்கான். ஆனா ஆரஞ்சு மாதிரி இருக்கு பாப்பா. சொன்ன மாதிரி அந்த ஸ்டிட்ரஸோட டேஸ்ட் இறங்கிருக்கு. அது அப்படி இது வெளிய வர எங்கயுமே கிடைக்காது சொன்னது சம்மதான். ஏன்னா உண்மையாவே அந்த ஆரஞ்சு ஃபிளேவர் இருக்கு. இதே மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவங்க என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றாங்க அன்னிப்பா. பிளேட் காலியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இல்ல அப்போ நீங்க பண்ணுங்க. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, நான் இதை ட்ரை பண்றேன். சரி நான் இதை ட்ரை பண்றேன். இந்த சிக்கன் வந்து அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கு. நான் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஓரளவுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஆப்பிளோட டின்சஸ் மட்டும் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ நாங்கள் மட்டன் பிரியாணியில் வந்து மட்டன் ஆக்சுவலி நல்லாவே குக் ஆகிருக்கு. அது இல்லாமல் பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் கொஞ்சம் அந்த பெப்பர் பெப்பரி ஃப்ளேவர் வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா எல்லோயிஷ் பிரியாணி ரெட்டியாக இருக்குது மட்டன். சரி மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். அடுத்தது சிக்கன் வந்து என்னை வாவா என்று அழைக்கிறதுனால மட்டன் எப்படி வச்சுட்டு சிக்கன் எடுக்குமா? எஸ் பண்ணி சொல்லு. முகல் பிரியாணினாலே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா அந்த மாதிரி எக் வந்து பிரியாணி. ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம். சாப்பிட்டு அப்படியே வயிறு வந்து முட்டி நிற்குது. டெசர்ட் இல்லாமல் எப்படி வந்த கெஸ்ட்டுக்கு இனிப்பு கொடுக்காம அனுப்ப முடியாது. அதனால என்னோட டெசர்ட் அப்படியே திறக்க டெசர்ட் வருது. நீங்க பாத்தீங்கன்னா சிசிலிங் பிரவுனியும் ஃபலூடாவும் வந்திருக்கு. சோ பசங்களா வெறி கொண்டு இருக்காங்க. சோ ரெண்டுல எதை இங்க பிங்கியா இல்ல அப்படியே ரேண்டமா நான் இது எடுக்க போறேன்.
ஏய் என்னடா உங்க டீச்சர் சொல்லி தரலையாடா ஒன் அட் எ டைம் அது நான் பிச்ச சாதாரணமாடி ஹோ நோ நோ வந்து நாங்க கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் சாப்பாடு கட்டி கட்டி சாப்பிட்டு டெசர்ட் வரைக்கும் முடிச்சோம். சோ இப்போ வந்து என்னோட ஃபேவரட் டிஷ் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிறிஸ்பி பிரான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எனக்கு மொபைல் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. அமாரி கிருஷ்ணனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வந்து ஆப்வியஸ்லி கிறிஸ்பி பிரான், செகண்ட் ஃபேவரட் வந்து ஆரஞ்சு சிக்கன், அண்ட் தேர்ட் ஃபேவரட் வந்து மட்டன், மதுரை மட்டன் வருது. மொத்தத்தில் இதான் எங்களோட ரிவ்யூ. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் டேஸ்ட் பண்ண ஐட்டம் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிதா வந்து நம்ம ரோஹிணி தியேட்டர் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு பிரைம் அப்படியே ஒட்டின பில்டிங், ஆமாம் ரொம்ப பிரைம் லொக்கேஷன்லேயே இருக்கேன். நீங்கள் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட் 3:00 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இப்போ ரொம்ப லேட் ஹாஸ்ல கூட இந்த ஷாப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்குறவங்க அப்படியே படம் முடிச்சுட்டு வந்து அப்படியே ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு கூட வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹோட்டலுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான். ஸோ இதை விட வேற என்ன வேணும், இவ்வளோ ஆஃபர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோட வந்து அனிப்பால ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை இன்னொரு எபிசோட மீட் பண்ணுறோம். இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஓகே. ஸோ இன்னொரு எபிசோட மீட் பண்ணுறோம். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் சோறு தான் முக்கியம்.